ஓம் சரணாகத தீனார்த்த பரித்திரான பாராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நட்சத்திர பதிவுகளின் வரிசையில் அஸ்வினி முதலாக தொடங்கி அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் வரையாக திருவோண நட்சத்திர வரையாக பதிவுகளையும் அவிட்ட நட்சத்திரத்தின் பதிவுகளையும் நாம் ஆல்ரெடி பார்த்துச்சு போட்டிருக்கோம் நிறைய கமெண்ட்ஸில் திருப்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க சார் அந்த நட்சத்திரம் சொல்லுங்கள் இந்த நட்சத்திரம் சொல்லுங்கன்னு அது கொஞ்சம் உள்ளே போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா நட்சத்திரத்துக்கான பதிவுகள் இருக்கும் அந்த தொடரிலே சதை நட்சத்திரம் ராகுவனுடைய மூன்றாவது இறுதி நட்சத்திரம் கும்பத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட சதை நட்சத்திரத்துக்காரர்களுக்கான வாழ்வியல் சூட்சுமங்கள் தொழில் வலுக்கள் அவர்களின் இயல்பான குணநலன்கள் இதை பற்றிய ஒரு சிறு காணொலி தொகுப்பு அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸை நிறைய கொடுத்துட்ருக்கீங்க அதை விட மிகப்பெரிய ஆதரவையும் தொடர்ந்து இருக்கீங்க அதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சதயம் ராட்சசகண நட்சத்திரம் பகவானின் நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் திரு ஆதிரை மனுஷகணமாகவும் சுவாதி தேவகணமாகவும் இருந்து சதயம் ராட்சச வரும் கும்பராசியிலே முழுமையாக இருக்கும் சனி பகவானுடைய வீட்டில் ராகுவனுடைய நட்சத்திரம் சந்திரன் இங்கே டிராவல் பண்ணும்போது பிறப்பெடுக்கும் ஆன்மாக்கள் சதய நட்சத்திர வரிசையில் வருவாங்க இந்த நட்சத்திரத்திற்கு அதி தேவதை யமன் பிரத்யதி தேவதையாக துர்க்கையையும் சில நூல்கள் குறிப்பிடுகிறது காளியையும் வழங்கலாம் ராகுனுடைய இயல்பான குணாதிசயங்களை சனி பகவான் மிகைப்படுத்தி வெளிப்படுத்துவார் ராகுனுடைய இயல்பான குணம் என்ன ஃபஸ்ட்டு அவருடைய குணம் ஆக்குபை பண்ணுறது எல்லாத்தையும் ஆக்கிரமிக்கிறது எல்லாம் தனக்குத்தான் சொந்தம்னு நினைக்கிறது போராடுறது எதற்கெடுத்தாலும் போராடுவது விதண்டாவாதம் வாதம் செய்வது வாதத்திற்கு எதிர்வாதம் இவங்கக்கிட்ட ரெடியாக இருக்கும் சதை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் கிளக்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை மேற்க சனி பகவானுடைய அடிப்படை குணாதிசயம் என்னென்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற எண்பது சதவீத நல்ல குணத்தை மறைச்சிருவார் எயிட்டி பர்சன்ட் நல்லவங்களாக இருப்பாங்க பொறுமைசாலிகள் நல்லவர்கள் புத்திசாலிகள் விட்டு கொடுத்து போகிறவங்க கோவமே வராதவங்கன்னு நிறைய நல்ல குணங்கள் இருக்கும் அதை பூரா மறைச்சிட்டு இருபது பர்சன்ட் கெட்ட குணத்தை முன்னாடி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டிடுவார் ஸோ கெட்ட குணத்தை அதிகப்படியாக வெளிப்படுத்தி காட்டும் குணம் கொண்டவர் சனி அந்த சனியின் குணத்தை ஒத்த கிரக அமைப்பும் குணாதிசயங்களும் கொண்ட கிரகம் ராகு இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்கும் சதயம்னாலே ஐயோ அவன் வாயாடிப்பா அவங்கிட்ட எதுக்கு போய் பேச்சை கொடுத்துக்கிட்டேன்னு ஒதுங்கி போகிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி விடுவார் ராகு பகவானின் இன்னொரு அடிப்படை குணம் காமம் இந்த கும்பம் காம வரிசையிலையும் வர்ற ராசிங்கிறதுனால இவர்கள் வெகுவாக தீய தொடர்புகளால் கெடுபலனை அனுபவிக்கும் விதி கொண்டவர்கள் தீய தொடர்புகளால் கெடுபலனை அனுபவிக்கும் விதி கொண்டவர்கள் இந்த விஷயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க உங்களோட நெகட்டிவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பாசிட்டிவ் உங்கள் கிட்டே தான் இருக்கும் உங்கள் நெகட்டிவ் தான் உங்களுக்கு தெரியாது உங்கள் நெகட்டிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எதிர்மறை சிந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியில் வந்துவிட்டிங்கன்னா உங்கள் பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிடும் அதனால தான் நான் எல்லா ராசி நட்சத்திரம் லக்னம் குணாதிசயங்களை பற்றி சொல்லும்போது நெகட்டிவ் பழங்களை முதல்ல சொல்லிவிடுவேன் உங்களுடைய பலகீனத்தை நீங்கள் அறிந்து கலைந்து விட்டீர்கள் என்றால் பலம் என்பது உங்களை நோக்கி தானாகவே வந்துடும் அந்த அடிப்படையில் சதய நட்சத்திரத்தின் பலகீனம் என்ன காமம் பலம் என்ன போராட்டம் எதற்கும் போராடி வெற்றி பெறும் தன்மை கொண்டது பொது வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்கும் விதி உடையது பொதுவான விஷயங்களுக்கு போராடுவார்கள் மற்றவர்கள் முன்னேற்றத்திற்காக போராடுவார்கள் தன் குடும்பம் தன் சொந்தம் தன் பந்தம் என்று பார்க்காமல் பொதுவாக அனைத்து பொது விஷயங்களுக்கும் களத்தில் இறங்கி போராடும் தன்மை சதயத்திற்கு உண்டு உடனடியாக எதிர்ப்பை காட்டுவார்கள் யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டாலா இருந்தாலும் சரி எடுத்து நின்றுவாங்க துணிச்சலை மிக அதிகமாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது செய் அல்லது செத்து மடி என்கின்ற குணத்திற்கு உதாரணமாக இருப்பார்கள் இதனாலேயே வாழ்வியலில் தொடர்பு கொள்ளும் மனிதர்களிடத்தில் எல்லாமே பகையை சம்பாதிக்கும் இது கொண்டவர்களாக இருப்பாங்க ஒரு குடும்பத்திலேயே சதை நட்சத்திரத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ஒட்டாமல் இருப்பாங்க தன்னோட எதிர்மறையான வாக்குவாதத்தாலும் எதிர்மறையான சிந்தனைகளாலும் பிடிவாத குணத்தாலும் பிடிவாத குணம் நான் நினச்சத செய்வேன் செஞ்சே தீருவேங்கிற பிடிவாத குணத்தாலும் உறவுகளாலேயே வெறுக்கப்படும் விதியை கொண்டவர்களாக இருப்பார்கள் உறவுகளாலேயே வெறுக்கப்படுறது அப்பா அம்மா கூட பிறந்தவங்களாலேயே வெறுக்கப்படும் விதியை கொண்ட சதய நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் கும்பராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க ஒரு ராசியின் முழுமையான நட்சத்திரம் அந்த ராசியின் குணத்தை அப்படியே வெளிப்படுத்தும் இதை நான் எல்லா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் அந்த அடிப்படையில் சதயம் கும்பத்தின் தன்மையை அப்படியே வெளிப்படுத்தும் நிறைய திறமைகளை உள்ளடக்கிய ராசி கும்பம் என்றாலும் கும்பத்தான் திறமையது குடத்தில் இட்ட விளக்கு போலே குடத்தில் இட்ட விளக்கு போல குடத்தில் இருக்கிற விளக்குனால் என்ன பிரயோஜனம் குடத்துக்குள்ளே விளக்கு இருந்தால் யாருக்கும் யூஸ் இல்லை வெளிச்சம் வெளியவே வராது மங்கித்தான் அப்பா மந்தன் சனி இந்த ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் இவங்க திறமைகள் எல்லா இடத்திலும் அங்கீகாரிக்கப்படாமல் மறுக்கப்படும் அங்கீகரிக்கப்படாமல் மறுக்கப்படும் உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்டை ஒரு ரெகக்னைசிங் கிடைக்காம அங்கீகாரம் கிடைக்காம மறுக்கப்படும் போது மிக பெரும் வேதனையை சந்திப்பீர்கள் இது சதை நட்சத்திரக்காரங்க வாழ்வியலில் ஏதேனும் ஒரு இடத்தில் நடந்தே இருக்கும் நார்மலாகவே ரிசர்வ்டு டைப்பாக இருக்கக்கூடிய சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட மகரம் கும்ப ராசிக்காரர்களை மிஞ்சி இவர்கள் அதிக வாக்குவாதம் செய்பவராக இருப்பார்கள் வாயு தத்துவம் கொண்ட சனியுடைய வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் என்பதனால் இவர்கள் பேச்சு தீப்பொறி போல் வெடிக்கும் மிகச்சிறந்த பேச்சாளர்களை உருவாக்கும் நட்சத்திரம் சதயம் வாக்குவாதம் செய்வதில் வல்லவர்கள் வாதம் செய்து பிரச்சனைகளை முடித்து வைக்கும் விதி கொண்டவர்கள் வக்கீலாக இருந்தாங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அரசியல் இவர்களுக்கு சிறப்பு பொது பிரச்சனைகளுக்கு முன்னின்று பேசி காரியத்தை சாதிக்கும் விதி கொண்டது சதயம் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதிகமான வாதம் செய்யும் சமர்த்தர்கள் வாதம் செய்வதில் பிரியம் கொண்டவர்கள் எதற்கும் வாதம் செய்வார்கள் எதிலும் வாதம் செய்வார்கள் எதிர்வாதம் செய்வார்கள் எதிர்வாதம் வாதத்துக்கு எதிர் எதிர்வாதத்தை அதிகமாக கொள்ளும் விதி கொண்டது ராட்சசகணம் என்பதனால் எளிதில் அடங்கி போக மாட்டார்கள் போராட்டம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் சனி பகவானாலே போராட்டம் அதில் கும்பம் கேட்கவே வேணாம் ராசி மண்டலத்துக்கு பாதகஸ்தானம் அபிலாசைகள் தான் தன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நிறைவேற்றி கொள்ள கட்டாயம் போராடித்தான் ஆக வேண்டிய விதி கொண்ட நட்சத்திரம் சதயம் சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி படிக்கிறதுலேருந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுலேருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் போராட்டத்தை இவங்க பிரசன் பண்ணியே ஆகணும் சாதாரணமாக கைவர பெறாது கிடைக்காது போராடி போராடியே போராட்டக்காரன் என்று பெயரெடுக்கும் விதி கொண்டவர்கள் உலகின் தலைசிறந்த சில போராட்டக்காரர்கள் தோன்றிய நட்சத்திரமும் சதயமே சில மூல நூல்களில் ராஜராஜ சோழன் தோன்றிய நட்சத்திரமாகவும் சதயத்தை கூறுகிறது சதாபிஷேகம் செய்து கொள்ளும் விதி கொண்டவர்கள் மன்னராய் தன்னை கற்பனைப்படுத்திக் கொள்ளும் யோக்கியதை உடையவர்கள் இவங்களுடைய நான்கு பாதங்கள் எங்கு நிலைபெறுகிறது பெறுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் சதை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறப்பெடுப்பவர்களுக்கு குருவனுடைய வீடான தனுசில் நவாம்சத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுவார் இந்த இடத்துல சனி ராகு சந்திரன் மற்றும் குருவின் இணைவு நுண்ணிய அறிவு பெற்றவர்கள் உயர்கல்வியை எட்டி பிடிப்பவர்கள் அதன் மூலம் உயர்ந்த அந்தஸ்தான உத்தியோகத்தை பெறும் விதி கொண்டவர்கள் மேன்மை உடையவர்கள் கலத்திர சுகம் கொண்டவர்கள் நல்ல வாழ்க்கை துணை பெறும் விதி உடையவர்கள் சமுதாயத்தில் மதிக்கப்படும் அங்கீகரிக்கப்படும் உத்தியோகத்தில் அமர்ந்து அழகு பெறுபவர்கள் மக்கள் சேவையை செய்யும் மறைமுகத் தொழில்களில் ஈடுபடும் தன்மை கொண்டவர்கள் அரசியல் தொடர்பு கொண்டவர்கள் இந்த சதயம் ரெண்டாம் பாதத்தில் பெறப்படுபவர்களை பார்த்தீங்கன்னா மகரத்தில் சந்திரன் சனியோட வீடு சந்திரனுடைய நட்சத்திரம் ராகுனுடைய தொடர்பு கற்பனா சக்திக்கு விலை போபவர்கள் கற்பனையில் அதிக வாழ்வியலை நடத்துபவர்கள் பொறுமையுடன் நிதானத்துடன் கைகொண்டு ஒரு காரியத்தை சாதிக்கும் தன்மை உடையவர்கள் மெக்கானிக்கல் மைண்ட் பொறியியல் அறிவை எட்டிப்பிடிப்பவர்கள் அதிக பிரயாணம் செய்ய ஆசை கொள்பவர்கள் பிரயாணத்தையே தொழிலாய் வைத்திருப்பவர்கள் குரியர் சர்வீசஸ் மெக்கானிக்கல் சர்வீசஸ் ட்ராவலிங் ஏஜென்ட் டிராவல் பண்ணக்கூடியவை ஒரு இடத்திலிருந்து மக்களை இன்னொரு இடத்துக்கு கொண்டு சொல்லும் வேலைகளை செய்பவர்கள் டிராவல் ஏஜெண்டுகள் வெளிநாட்டு தொடர்பை பெறுபவர்கள் வெளிநாட்டு தொடர்பின் மூலமாக பொருள் ஈட்டும் கொண்டவர்கள் ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க மக்களுக்கு சேவை செய்வதை தொழிலாக எடுத்து செய்பவர்கள் பொதுநல சேவை செய்யும் அங்கீகாரம் பெறும் விதி உடையவர்கள் சதை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் சந்திரன் அங்கேயே மீண்டும் சதயம் மூன்றாம் பாதத்தில் பிறக்கும் போது சந்திரன் வர்க்கோத்தமம் பெற்று விடுவார் அப்ப சந்திரனுக்கு இயல்பாகவே ஒரு வலிமை ஏற்படும் ஆனா கும்பத்திற்கு சந்திரன் ஆறாம் அதிபதி என்பதால் கடும் போராட்டத்தை கடும் உழைப்பை வெளிப்படுத்துபவர்கள் அனைத்து விஷயத்திற்கும் போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுபவர்கள் போராடி போராடி அனைத்தையும் பெரும் விதி கொண்டவர்கள் பொறுத்ததை ஆறப்பொறுக்காத அமைப்பு கொண்டவர்கள் தான் கஷ்டப்பட்டு சேர்த்த அடைந்த சந்தோஷங்களை முழுமையாக அனுபவிக்க விடாமல் செய்யும் தன்மை சனிக்குண்டு இது சதயம் மூன்றாம் பாதத்திற்கு மிகச் சிறப்பாக பொருந்தி வரும் கீழ்நிலை உத்தியோகம் பார்க்கும் விருப்பம் உள்ளவர்கள் சீருடை பணிக்கு தன்னை தயார்படுத்தி கொள்பவர்கள் மிலிட்ரி இராணுவம் காவல்துறை போன்ற துறைகளில் வேலை பார்க்கும் தன்மை சதயம் மூன்றாம் பாதத்திற்கு இயற்கையாகவே பெறும் செவ்வாய் ஜாதகத்தில் சிறப்பானதொரு இடத்தில் அமர்ந்துவிட்டால் இவர்களுக்கு இது போன்றதொரு வேலையில் எளிதில் கிட்டிவிடும் இந்த சதயம் நான்காம் பாதத்தில் பிறப்படுபவர்களை பார்த்தீங்கன்னா மீனத்தில் சென்று சந்திரன் அமர்வார் ராசி கட்டத்தில் கும்பராசியிலும் கட்டத்தில் குருவனுடைய வீடான மீனத்திலும் வெளிநாட்டு பிரயாணங்களில் அதிக தொடர்பு கொண்டவர்கள் வித்தைக்காக வெளிநாடு செல்பவர்கள் கைதேர்ந்த திறமைசாலிகளை உருவாக்கும் தன்மை சதயம் உண்டு எனவே உங்களுக்கு பிறப்பு திசை ராகு ரொம்ப சின்னதாக போயிடும் அடுத்த உடனே குரு திசை வந்துடும் சந்திர நவாம்சத்தில் குருவுடைய வீட்டில் உயர் உயர்கல்வியை எட்டி பிடிப்பவர்கள் மருத்துவத்துறையில் சாதிக்கும் விதி உடையவர்கள் மருத்துவ உப படிப்புகள் அதாவது பேராமெடிசன் சொல்லக்கூடிய மருத்துவத்துறை சார்ந்த துணை கல்வியை அதிகம் பெறுபவர்கள் லேப் டெக்னீசியன்ஸ் நுண்ணுயிர் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்புகளை கைவரப் பெறுபவர்கள் ராகுக்கே உடைய பல தொழில் மன்னர்கள் கிரிப்டோ கரன்சி பங்கு சந்தை வர்த்தகம் ட்ரேடிங் போன்றவற்றில் சாமர்த்தியசாலிகள் குருவின் அகண்ட அறிவினால் இது இவர்களுக்கு கைவரப்பெறும் மொத்தத்தில் போராட்டம் அதிகம் கொண்ட சதயம் போராடியே வெல்லும் விதி கொண்ட சதயம் நிரம்பிய போராட்டக்காரர்களை உருவாக்குகிறது என்றால் அது மிகையல்ல இவர்களுடைய ஒரு குணம் போராட்டம் இன்னொரு குணம் ஆக்குபை எல்லாவற்றையும் தனதாக்கி கொள்ள நினைப்பது ராகுவின் இயல்பு குணமான காமத்தை சற்று குறைத்து கொள்ள வாழ்வியல் வெற்றிகள் எளிதாக கைவரப்பெறும் விதி சதயத்திற்கு உண்டு தொடர்ந்து துர்க்கையை வழிபட்டு வர வாழ்வின் தடைகள் அனைத்தும் நீங்கி சுபமான பலன்களை பெறுவார்கள் என்றால் அது மிகையல்ல நேர்களை எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய காணொளிகள் குரு பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி பலன்கள் எல்லாம் தொடர்ந்து வர இருக்கிறது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ட் பட்டன் அமைக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கப்பெறும் நேரலையில் உங்களை கூடிய விரைவில் சந்திப்பதற்கான ஆபர்த்தனங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் தர முனையும் விளைப்புடன் அந்த உத்வேகத்துடன் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் கூடிய விரைவில் ஞாயிற்றுக்கிழமை தான் மேக்ஸிமம் தேர்ந்தெடுத்திருக்கோம் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நல்லா நல்லாயிருக்குங்கிறதுனால ஸோ கூடிய விரைவில் உங்களை நேரலையில் சந்திக்கிறோம் அதுவரை தொடர்ந்து எங்களுக்கு ஆதர மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் புதிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ராம்ஜி நன்றி வணக்கம்